மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, நாங்க லைட் கேள்விய பார்ப்போம். முதலாவது கேட்கிறாங்க, ஓர் ஒளிக்கதிரானது இரு ஊடகங்களின் வரைபாட்டில் முழு அகத்தரிப்படைவதற்குரிய நிபந்தனைகளை குறிப்பிடுக. அப்ப இதுல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான நிபந்தனை இருக்கு. ஒன்று வந்து முழு அகத்தரிப்படையணும் என்று சொன்னால், முதலாவது வழியானது ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியால் ஐதான ஊடகத்துக்கு என்ன செய்யணும், பயணம் செய்யணும். சரியா? அப்ப நீங்க கட்டாயம் இப்படி குறிப்பிடணும், ஒளியானது ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு என்ன செய்யணும், பயணம் செய்யணும். அப்படி பயணம் செய்கிற நேரம் இந்த ஒளியினது படுகோணம் உள்ளது. அவதி கோணத்திலும் பார்க்க பெருசா இருந்தா தான் இவர் என்ன செய்வார், முழு அகத்தறிப்படைவர். அப்ப அவதிக்கோண நிலை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மேற்பரப்பின் வழியே இந்த ஒளிக்கதிர் போகும். ஸோ அந்த நேரம் உள்ள படுகோணத்தினுடைய அளவு தான் நாங்க பார்த்தினாங்க அவதிக்கோணம் என்று சொல்லி. சரியா? அப்ப இதுல முதலாவது ஒளியானது ஒளிக்கதிரானது ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். அப்படி போற நேரம் இங்க உங்கள்ட்ட கேட்டது முழுகத்தெரிப்பு. அப்ப இங்க இந்த ஒளிக்கதிரின் படுகோணமானது அவதி கோணத்திலும் பார்க்க பெரிதாக இருக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். முதலாவது கண்டிஷன் வந்து ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகணும். ரெண்டாவது கண்டிஷன், இந்த ஒளிக்கதிரின் படுகோணமானது அவதி கோணத்திலும் பார்க்க பெரிதாக இருக்கும். சரியா? அப்ப நீங்க எப்படி எழுதணும்டா, இதுக்கு ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியால் ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்ல வேண்டும் ஒன்று, மற்றது படுகோணமானது அவதி கோணத்திலும் அதிகமாக இருத்தல் வேண்டும். இது ரெண்டும் எழுதினாத்தான் சரி. எழுதுற முறைகளை பார்த்துக்கொள்ளுங்களேன். ஒளியால் ஐதான ஊடகம், ஒளியால் அடர்ந்த ஊடகம், படுகோணம், அவதி கோணம். அப்ப முழு அகத்தறிப்படைகிறதுக்கு இந்த ரெண்டும் முக்கியமான நிபந்தனைகள். சரியா? ஓகே, அடுத்தது பி பாட பாருங்க. வைரங்கள் அவற்றின் பிரகாசிக்கும் இயல்பு காரணமாக மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. நன்கு பட்டை தீட்டப்பட்ட வைரம் ஒன்று மேற்பரப்புகள் தகுந்த கோணங்களில் வெட்டப்பட்டிருக்கும். இத்தகைய வைரம் ஒன்றில் படும் ஒளிக்கதிரில் கதிர்களுக்கு பெரும் விகிதாசாரமானது வைரத்தினுள் முழு அகத்தறிப்படைவதே இதற்கு காரணமாக அமைகின்றன. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நன்கு பட்டு திட்டப்பட்ட வைரம் ஒன்றின் மேற்பரப்புகள் தகுந்த கோணங்களில் வெட்டப்பட்டிருக்கும். இத்தகைய வைரம் ஒன்றில் படும் ஒளிக்கதிரின் பெரும் விகிதாசாரமானது வைரத்தினுள் முழு அகத்தறிப்படைவதால்தான் இங்க வந்து இதற்குரிய காரணம் என்று சொல்லி சொல்றாங்க. தீக்கட் கண்ணாடியால் உருவாக்கப்படும் போலி வைரங்கள் ஒப்பீட்டளவில் சிறிய பகுதி ஒளியையே முழு அகத்தறிப்படைய செய்யக்கூடியதாக இருப்பதால் பிரகாசிக்க முடியாதனவாகும். கீழே ஒரு ஒன்று ஏகமாபி ஆனது சர்வசமனான வகையில் வெட்டப்பட்ட மேற்பரப்புகளை கொண்ட வைரத்தையும் டீக்கெட் கண்ணாடியால் முறிவு சுட்டி ஒன்று சமஞ்சு உருவாக்கப்பட்ட போலி வைரத்தையும் முறையே காட்டுகின்றது. அப்போ முதலாவது ஒரிஜினல் வைரமா இருக்க போகுது, மற்றது டீக்கெட் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட போலி வைரம் பி. அப்போ ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு பார்க்க. ஆனா முறிவு சுட்டி டீக்கெட் கண்ணாடிக்கு வந்து ஒன்று சமஞ்சுன்னு தரேன். இங்கு
பையென குறிப்பிடப்பட்டிருக்கும் கோணமானது வெட்டு கோணம், ஆங்கிள் ஆஃப் கட் எனப்படும். ஏபி என்பது எக்ஸ் ஒய்க்கு சமாந்திரமானதாகும். ஏபி என்பது எக்ஸ் ஒய்க்கு சமாந்திரம் என்று சொல்லி சொல்றாங்க. கீழுள்ள வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பின்வரும் தரவுகளை நீர் பயன்படுத்தலாம். வைரத்தினுள் ஒளியின் கதியானது 1.25 தர 10 மீட்டர் செகண்ட் -1 ஆகுமெனில் வைரத்தின் முறிவு சுட்டி யாது? ஸோ முறிவு சுட்டிக்கான தொடர்பு தெரியும். N·C=V. இந்த சி என்றது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், வி என்றது அந்த ஊடகத்தில் ஒளியின் வேகம். அப்போ உங்கள்கிட்ட கேட்டது முறிவு சுட்டிக்கான பெருமானம் N·. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10. இந்த வைரத்தினுள் ஒளியினது வேகம் 1.25 × 10 தரம். ஆகவே இங்க எனக்கு மூன்றுக்குள்ள 1.25 எத்தனை முறை? இருநூற்றி 250. இப்போ 2 முறை என்று பார்த்தா 2.5. அங்கால 0.5 கூட்டு போடணுமெண்டா 2.4 முறிவுச்சுட்டி. ஸோ உங்களுக்கு தெரியும் முறிவுச்சுட்டிக்கு அழகு இல்லை. ஆகவே 2.4. அப்போ இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் இந்த கேள்வி செய்யலாம். N·C/V என்னன்றது முறிவுச்சுட்டி, சி என்றது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், பி என்றது அந்த தரப்பட்ட ஊடகத்தில் ஒளியின் வேகம். சரியா? அடுத்த 2வது கேள்வி. வைரவழி இடைமுகத்துக்குரிய அவதி கோணம். அப்ப வைரவழி இடைமுகத்துக்குன்னு சொன்னா இப்ப வைரத்துக்குள்ள இருந்து ஒளிக்கதிர் கொண்டு போற மாதிரி நீங்க சைட்ல கீறி காட்டுங்க. போகணும். இதை N1 போடுங்க. வழிக்கான அவ முறிவு சுட்டி தெரியும் உங்களுக்கு 1. ஆகவே இந்த இடத்துல சினலின் விதியை பாவிச்சா N·C (1·sin·90). இதுல உங்களுக்கு இப்ப N·1 கண்டுபிடிச்சு வச்சுக்கிங்க, அதுதான் 2.4 × sin·C தான் உங்கள்ட்ட கேள்வி. sin·90 பெருமானம் 1. ஆகவே sin·C (1·2.4). ஸோ இதுல C(sin−1) 1√2. சுருக்கினீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 0.4166 வரும். ஆகவே சீனது பெருமானம் மேல அங்க தந்திருக்கிறாங்க பெருமானங்கள், இங்க அதை பார்த்தே போடலாம். 0.4166 பெருமானம் 24.12 தந்துக்கிறாங்க. ஆகவே சீனது பெருமானம் 24.6 பாகை. அப்ப இங்க நீங்க பாவிச்சது என்னது? சின்னலின் விதிப்படி. அப்ப நீங்க இதை கீறி காட்டி இது கீறி காட்டணும். இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த எழுதணும் சின்னலின் விதிப்படி. இது நீங்க எஸ்ஏ என்றதால இவ்வளவு எழுதணும். சின்னலின் விதிப்படி
இந்த படத்தை கீறிக்கானா தான் நாங்கள் இங்கே எங்கே நீங்கள் சின்ன நிதி பாவிக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் என்ன திருத்தும் போது. அப்போ இந்த படத்தை கீறுங்க 1 மார்க்ஸுக்கு, மிச்சம் இந்த சமன்பாடு எழுதுங்க, இது எழுதி சரியாக எடுத்தீங்கண்டா இது அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்ஸ், கடைசி விடைக்கு 1 மார்க்ஸ். கிணவேர் என்ன இப்படியே விட்டுட்டு வர்றது, C7 சைன் இன்வர்ஸ் சைவரசன் 4 உண்டாகிறது, ஏனண்டா மடக்க பார்க்கறதுக்குள்ள அவ்வளோ டைம் போயிடுமா. சரியா, கஷ்டப்பட்டு படித்து போட்டு இவ்வளத்தையும் செய்து போட்டு கடைசி 1 மார்க்ஸை விட்டுட்டு வர்றது. மேக்சிமம் சுருக்கி விடை எடுக்க பார்க்கணும் தானே. அடுத்தது 3வது, கண்ணாடி வழி இடைமுகத்துக்குரிய அவதி கோணம். அப்போ இது சிடி என்று சொல்லுவாங்க, டைமண்ட், சி டைமண்ட். இப்போ கேள்வி உங்களுக்கு, கண்ணாடி வழி, கண்ணாடி வழிக்கானது கேட்குறாங்க. ஸோ கண்ணாடிக்கான அவதி கோணம் 1.5 தந்துக்கிறாங்க, வழிக்கு தெரியும். இதை சிஜி என்று போடுவோம், இது 90 பாகை, இது 1.5 பெறுமானம். இங்கேயும் சினலின் விதிப்படி என்று எழுதுங்க, ஆகவே இது என் கிளாஸ். ஸோ என்ஜி இன்டூ சைன் சிஜி சமன் 1 தர சைன் 90. இங்கே நான் ஏன் 1 போறேன்ட்டு உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். வழியினது முறிவு சுட்டி 1, இது வழி. அப்ப இங்க எனக்கு 1.5 sin cg சமன் 1. ஆகவே இதுல இருந்து சைன் சிஜி இது 1.5னா 3 2, இது 2 3 2 வரும். இதை சுருக்கிறீங்கன்னா இப்போ சைவர் ரசம் 6 6 6 7 2 வரும். அப்போ இதில் அதுக்கும் பெருமானமும் தந்திருக்கு, சைவர் ரசம் 6 6 6 7 41 பாகை, 41.8 பாகை என்று தந்திருக்கு. கண்ணாடியினது கண்ணாடி வழி அவதி கோணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா 41.8 பாகை என்று வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் சினலின் விதி பாவிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது சினலின் விதி என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், குறித்த ஒரு ஊடகத்தின் முறிவு சுட்டி தர அந்த ஊடகத்தில் அந்த படுகதிர் வந்து அமைக்கிற படுகோணத்தினது சைன். அது வந்து யாருக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால், அந்த முறிகதிர்னது முறிகோணம், செவ்வனோட இருக்கிற முறிகோணம் தர அந்த முறிகதிர் போற ஊடகத்தினுடைய முறிவு சுட்டி. சினலின் விதி யாருக்கும் தெரியாட்டி இனி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். இப்போ இது கண்ணாடி என்றால் கண்ணாடியினது முறிவு சுட்டி தர அதுக்குள்ள அந்த ஒளிக்கதிர் அமைக்கிற படுகோணத்தினது சைன் பெறுமானம் சமன். இது முறிகதிர் என்று வரும்போது வழியில் முறியுது. ஸோ வழிக்குரிய முறிவு சுட்டி தர அந்த ஊடகத்தில் செங்குத்தோடு அமை செவ்வனோட எவ்வளவு கோணத்தை அமைக்குதுன்னு சொல்லி நாங்கள் அந்த அவதி கோணத்தை எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது, மேற்பரப்பு ஏபியிலும் ஏடாஷ் பிடாஷிலும் செங்குத்தான திசைகளில் படுகின்ற வழியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களுக்கு யாது நிகழும் என ஒரு பெரும்படியான படம் வரைந்து காட்டுக. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு பக்கத்துக்கு செங்குத்தாக ஒளிக்கதிர் படுமா இருந்தா அங்கே ஒளிக்கதிர் என்ன செய்யாது, முறிவடையாதுன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஒரு பக்கத்துக்கு செங்குத்தாக ஒளிக்கதிர் வந்து படுமா இருந்தால் அந்த ஒளிக்கதிரானது முறிவடையாமல் போகும் என்று தெரியும். அப்ப எனக்கு நான் இப்ப என்ன ஒரு ஒளிக்கதிரை நாங்க எடுப்போம், ஒரு ஒளிக்கதிர் வந்து செங்குத்தா படுது. இப்போ படுகிற நேரம் இங்க நடக்க போகுது, இப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேணும், இதுல இவர் இவரனுடைய மேல ஒரு திரவம் ஒன்று தந்துக்கிறாங்க பாருங்க. வைரத்தினுள் முழு அகத்தறி படைவதே இதற்கு காரணம் என்று சொல்லி ஒரு திரவம் ஒன்று தந்துக்கிறாங்க. அப்ப இந்த ஒளிக்கதிர் வந்து உள்ளுக்குள்ள முழு அகத்தறி படைஞ்சா அப்படி இருக்க போகுது. படுகோணம் சமன் சரிகோணம். அப்ப இதுக்குள்ள வர ஒரு ஒளிக்கதிரானது இப்படி இந்த பக்கத்துல வந்து படப்போகுது, பட்டு பிறகு என்ன செய்ய போகுது, உள்ளுக்குள்ள திரும்ப முழு உத்தரை படைய போகுது. எனக்கு இருங்க, இங்க இருந்து திரும்ப நிலை குத்தா போகுது. இந்த தரவுகளை ஒழுங்கா நீங்க வாசிச்சா தான் இந்த படத்தை உங்களால கீற முடியும், சரியா? இப்ப நான் எக்ஸாம் பேப்பர் திருத்தினதுல யாருமே இந்த படத்தை கீறையில, சரியா? யாருமே இந்த படத்தை கீறையில, எல்லாரும் என்ன செய்து வச்சுக்கிறாங்கடா, இப்படி ஒரு கதிரை கீறாங்க, இப்படி ஒரு கதிரை கீறாங்க, ஒளிக்கதிர்கள் வருதான் வந்து இதுல இப்படி மீட் பண்ணு. இது என்ன, யாரை கொப்பி பண்ணி அடிச்சாங்களோ தெரியல, ஒருத்தன் கீரை அதை கொப்பி பண்ணி எல்லாரும் அடி, யோசிக்கிறே இல்லையா எப்படி வரும், இப்படி நடக்குமா இது போல என்ன? அப்ப நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்டா, ஒரு ஒளிக்கதிரை எடுத்து வச்சு சொல்லுவோமே, ஏன் சும்மா ரெண்டு மூன்று எடுப்பானு, ஒன்று எடுத்து ஒரு ஒரு ஒளிக்கதிர இருந்தா ஒளி ஒளிக்கதிர் வந்து பட்டு முழு முழு தறிப்படைஞ்சு வழியில போகும், சரியா? சோ அப்ப இது இப்ப விளங்கிச்சா என்ன மாதிரி வருதுண்டு? அப்ப அவன் தாரான் என்ன, ஏபிலையும் ஏ டேஷ் பி டேஷ்லயும் அவன் யாரு தெரியல, என்ன சார் ஆகும், என்னடா ஏபிஎன்ல பக்கத்துல நிகட்டுவாங்க. ஓ நீங்க என்ன கேக்குறீங்க, பிரகாஷ் என்ன கேட்ட, டீல பட்டாவா? இதுல நேர வர கூட இப்படி ஒளிக்கதிர் வந்தா என்ன கேக்குறியா, இப்படி சார் இப்படி இப்படி வந்து பட்டாவா? அப்படிப்பட்ட நீ அதை கேள்வி கேட்ட, அதுதான் பிரகாஷ் பிரகாஷ் கேட்டான் சார். அதான் எங்க இடக்கு முடக்கத்தான் யோசிப்பாங்க. ஓகே, இது வந்து ரெண்டு சந்திக்கிற புள்ளி கூட போதுன்னா அது நேரம் அப்படியே போயிடும் முடிவுடைய. இப்படி வரைஞ்ச மார்க் சரியா? ஆ இல்ல, முழு உத்தரிப்புடைய பற்றி கதைக்கிறாங்க, நீங்க அதுல கொண்டு
அவன் எதிர்பார்க்கிற விட இது இது இருந்தா சரியில்லை அடிப்புல, அவ்வளவுதான். விளங்குதா என்று சொல்லு. மேல தரவு தந்திருக்கான், முழு உத்தரிப்படையிலான், அது பிரகாசமா இருக்குன்னு சொல்லு. பிறகு அதை அதை வச்சு ஐடியா எடுக்க வேண்டியது. அப்ப இதுல ஏ ஏபிலையும் இதே தான் நடக்க போகுது, ஏ டேஷ் பி டேஷ் பி டேஷ்லையும் இதே தான் நடக்க போகுது, சரியா? அப்ப இதுல நாங்க இத குறிக்க தேவை, கொமனா ஒரு படம் குறிக்காடுன்னா சரி. நாலாவது, இப்போது முகம் ஏபியில் ஒரு குறித்த படுகோணம் ஐயில் படுகின்ற ஒளிக்கதிர் ஒன்று முறிவின் பின்னர் முகம் சிடியில் வைர வழி இடைமுகத்தின் அவதி கோணம் சிடியிற்கு சமனான கோணத்தில் படுகையிற்று பின்பு இறுதியாக அடியத்தின் முகம் பியின் ஊடாக வெளியேறும் சந்தர்ப்பத்தை கருதுக. ரெண்டு வைரத்துக்கும் இப்படித்தானே முழுகா தெரிப்பு தானே நடக்கும். ஓ போற்றிக்கு அதுனா அதுல போ பண்ணேலாண்டி ஒப்பிட்டளவில் சிறிய பகுதி ஒளியையே முழு அகத்தரிப்பு அடையே செய்யக்கூடியதா இருப்பதால். ஓ சிறிய அளவு தான் சொல்றாங்க, அந்த சிறிய அளவுக்குள்ள ஒரு ஒளிக்கதிர் வரலாம் தானே. அப்ப அந்த ரெண்ட வரைஞ்சு காட்ட தேவையில்லையா? இல்ல இல்ல இல்ல, கொமனா ஒன்று வரைஞ்சா சரி, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு கீழே ஒரு படத்தை தந்துட்டு அந்த படத்தை வச்சு கொண்டு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பிஇடியின் ஊடாக வெளியேறி சந்தர்ப்பத்தை கருதுக. எளிய கேத்திரகணித நியம முறிவு விதிகளை பயன்படுத்தி இக்குறித்த கதிருக்கு முகம் ஏபியின் பிறப்பு மீதான படுகை கோணம் ஐயை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு படம் தந்திருக்கு, படத்தை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கிறாங்க. படுகோணம் ஐக்கான தொடர்பு உங்களோட மேத்ஸ் அறிவை தான் பாதிக்கணும். கோணங்கள் குறிக்கிறது எல்லாம் கவனமா குறிச்சா சரி. இங்க இது வந்து வைரம், சரியா? இதை கவனிச்சு கொள்ளுங்க, இது வைரம். இதனுடைய முறிவு சுட்டி N diamond 2.4, அதை மறந்துடக்கூடாது. இப்ப இந்த படுகோணம் வந்து TDM, அதாவது வைரவழி அவதி கோணத்துல வந்து படுகோணம்.
இது ஆல்ரெடி 45 தந்திருக்கிறாங்க, இது ஒன்று கொண்டு செங்குத்து. இப்போ இது 45 என்றால் இந்த கோணம் 45, அப்போ இதுக்கு 45, இது 90. இவ்வளவும் 90 மைனஸ் சிடியாக இருக்க போகுது. இப்ப நாங்க இதுல என்ன செய்யலாம் என்றா, இந்த ரெண்டு கோட்டை நீட்டி பார்ப்போம். அல்லது இது செங்குத்து, இது ரெண்டும் நிலைக்குத்து கூட தானே. அப்படி நீட்டும் போது இது ஆறுன்னு சொன்னா எனக்கு இது ஆறுன்னு சொல்லி சொல்லலாம். சட்வடிவம் ரெண்டு நிலைக்குத்து அச்ச வந்து ஒரு குறுக்கோடி வெட்டுதால் உருவாகிறது. அப்போ இது ஆரண்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நிலைக்குத்து அச்சோட இது அமைக்கிற கோணம். ஸோ இது ஆரண்டு எடுக்கலாம். அப்போ இந்த ஆரம் சிடியும் சேர்ந்தா எனக்கு இந்த 45 பாகை வரக்கூடிய மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த குத்து எதிர்கோணம். அப்ப சிடி பிளஸ் ஆர் வந்து 45 பாகை என்ற ஒரு தொடர்பு வந்துச்சு. வேற என்ன எடுக்கலாம்? இதுல இருந்து ஆரை கண்டுபிடிச்சிடலாம். 45 மைனஸ் சிடி, சிடியோட பெருமானம் நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பெருமானம்? 24 பாகை, 24.6 பாகை. ஆகவே முறிகோணம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆர் சமம் 20.4. இது கண்டுபிடிச்சது யாருக்கு முழங்க இல்லையா? பாரு முழங்க அடிக்கிறதுங்க சொல்றேன் சார். சிடினா அவதி கோணம் தானே சார்? அந்த கோணத்துல வந்து படுது என்று சொல்லி சொல்றாங்க. இப்படா என்ன சொல்லுவோம், அவதி கோணம் என்றது முழு அகத்தரிப்பு அடையக்கூடியதனுடைய முதலாவது நிபந்தனை, முதலாவது ஸ்டெப். அதாவது ஒரு குறித்த ஒரு படுகோணத்துல வந்து படுதுன்றா அந்த படுகோணத்து சார் அவதி கோணத்துல பட்டா மருவி தானே சார் செல்லும்? வழங்கல அவதி கோணத்துல பட்டா மருவி தானே சார் செல்லும்? அதான்டா சொல்றேன், இப்ப அவதி கோணத்துல பட்டா மருவி போகும். சரியா? இப்ப இதனுடைய அவதி கோணம் 40 பாயிண்ட் வைப்போம்.
சரியா? இப்ப இதுல வந்து பட போறாள் 40 தசம் சைவர் 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 ஒன்று ரெண்டு அளவே நடக்க போகுது. முழுகாக திரைப்படைய ஆரம்பிச்சிருவே. விளங்குதா? அதாவது 40-ஐ விட கூடினாலும் கூடின கூடி அது எவ்வளவு சிறிய பெருமானமாக இருந்தாலும் அவர் என்ன முழுகாக திரைப்படைய ஆரம்பிச்சிருவார். அப்ப நான் இத மட்டு மட்டா 40 பாயம் எடுக்கலாம் தானே? அப்ப நாங்க முழுகாக திரைப்படையிற கண்டிஷன்ஸுக்கு வந்து நாங்க இது இதுதான் அவருடைய ஆரம்பமா இருக்க போகுது. முழுகாக திரைப்படையதுக்குரிய ஆரம்ப நிலை தான் யாரு அவதி நிலையா இருக்க போகுது. சரியா? அவரை விட கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல கூடினாலும் இவர் வந்து முழுவாக திரைப்படைய ஆரம்பிக்கிறார். அப்ப நாங்க மட்டுமட்டா அகத்திரைப்படைகிற தன்மைக்கானது நாங்க அவதி கோணத்தை தான் நாங்க எடுத்து செய்யறோம் பழமைய. விளங்குதா? ஓகே, நீங்க எக்ஸாம்பிள அப்படி எடுத்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரியா? பழமையா அப்படித்தான் நாங்க செய்யறோம். நாங்க நீங்க ஒருக்க என்ன செய்யணும்ட்டா, இப்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் வந்த லைக் கேள்வி எல்லாத்தையும் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஆன்சர் பண்ண தேவையில்லை, என்ன மாதிரி கேள்வி வந்திருக்குன்றதுக்கா பார்த்துட்டு போங்க. ஏண்டா இது ஷுவர் இந்த முறை வெறும் கட்டாயம், அது லைட்ல என்னவோ என்ன வரப்போதோ தெரியல, பட் லைட் வருது மட்டும் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி ரெடியா போங்க. ஓகே, இப்ப இதுல நாங்க முறிவு கோணத்தை கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம், சின்னலின் விதியை பாவிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல சின்னலின் விதியை பாவிச்சா இதுல படுகோணம் மற்றது வெளியில வழி, அவ வழியினது முறிவு சுட்டி தர சைனை சமன், வைரத்தினது முறிவு சுட்டி தர சைன் ஆர். இதுல வழியில முறிவு சுட்டி ஒன்று, சைனை தான் கண்டுபிடிக்க போறீங்க. இது 2.4, இங்க ஆர் தெரியும், சைன் ஆர் பெருமானத்தை போட்டு காணுங்க. எல்லா பெருமானமும் தந்திருக்கிறாங்க உங்களோட ஈஸியா, பட் உங்களை ஃபைனல் எக்ஸாம்ல இப்படி வெறமண்டே எதிர்பார்க்காங்க, நீங்க தான் மடக்க பார்த்து போடணும். சரியா? ஸோ மடக்கே இப்ப இருந்தே பார்த்து பழகுங்க. 2.4 பெற சைன் 20.4க்கு பெருமானம் தந்துக்கிறாங்க. சைவரசம் 3.486. ஸோ இதை பிழை இல்லாமல் சுருக்கினா தான் எங்களுக்கு சைன் ஐ வந்து கிடைக்கும். ஸோ சுருக்கினீங்கன்னு சொன்னால் சைன் ஐட பெருமானம் சைவரசம் 8.3662 கிடைக்கும். ஆகவே ஐயினது பெருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் 56.8 பாகை. அப்ப இதுல உங்களுக்கு பாவிக்க தெரிய வேண்டியது சின்னலின் விதி எப்படி பாவிக்க வேண்டியது, மற்றும்படி இது சுருக்கல்கள் கொஞ்சம் மெனக்கெடணும், பிழை இல்லாம அவசரப்படாம செய்யணும். சரியா? அப்ப இப்ப படுகோணத்தையும் கண்டாச்சு, முறிகோணமும் கண்டாச்சு. இப்ப 5வது கேள்வி கேட்கிறாங்க, போலி வைரத்தின் முகம் சி டேஷ் டி டேஷ் மீது கண்ணாடி வழி இடைமுகத்தின் அவதி கோணம் சிஜியில் படுகின்ற ஒளிக்கதிருக்குரிய ஒத்த ஏ டேஷ் பி டேஷின் மீதான படுகோணம் ஐ டேஷை துணிவதற்கான பகுதி பி நாளில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பை மீளச் செய்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப போலி வைரத்தில் பட்டா என்ன நடக்கும் சொல்லி, போலி வைரத்தில் படுற நேரம் எங்களுக்கு இதே இதே மாதிரி தான் என்ன கதிர் வரைபடம் சொல்றாங்க. அப்ப இங்க எனக்கு வரப்போகுது இங்க ஆர் பிளஸ் சிடி என்று வந்த மாதிரி இங்க ஆர் பிளஸ் சிஜி என்று வரும். ஆர் பிளஸ் சிஜி வந்து 45க்கு சமனாக இருக்க போகுது போலி வைரத்தில். சரியா? கண்ணாடி வைரத்தில் ஆர் பிளஸ்
சிஜி சமன் 45. அப்ப இதுல இருந்து நாங்க ஆரை கண்டுபிடிக்கலாம். 45 மைனஸ் சிஜி எனக்கு 45ல இருந்து சிஜிக்கான பெறுமானம் தெரியும், 41.8 பாகையங்கள். அப்ப இங்க போலி வைரத்துல முறிகோணம் வந்து 3.2 பாகையண்டு வரும். இனி இதை வச்சு கொண்டு நான் போலி வைரத்துல சின்னலின் விதி பாதிக்க போறேன். அத கண்ணாடி கண்ணாடியில வந்து சின்னலின் விதி பாருங்க. ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்றீங்களா? கண்ணாடி எனது முறிவு சுட்டி 1.5 சைன் ஆர் தர வழி எனது முறிவு சுட்டி இன்று சைன் I1. அப்ப இங்க 1.5 சைன் 3.2 பாகை சைன் I1. ஸோ சைன் I1 வந்து எனக்கு கிடைக்கும் 0.8 மூன்றுகள் என்பது. ஆகவே I1னுடைய பெறுமானம் அதுல பார்த்து போடலாம் நீங்க, 4.8 பாகை. சரியா பாத்தீங்கன்னா இதுல கொண்டு சரியா செய்துட்டீங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி. அவன் அத அவனே சொல்றான் என்ன, அது போலி வைரத்தின் முகம் C'D' மீது கண்ணாடி வழியடை முகத்தின் அவதி கோணம் சிஜியில் படுகின்ற ஒளிக்கதிரிக்குரிய ஒத்த A'B' பரப்பு மீதான படுகோணம் I' துணிவதற்கு பகுதி பி நாளில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பை மிளச் செய்கிறான். அப்ப ஐடியா அவனே தந்துட்டான் உனக்கு, அவனை கணிப்பு செய்ததான் உண்ட வேலையா இருக்கு. ஸோ இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேன். இதில் யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? இதில் நாங்கள் கணக்கை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இதுவும் வரையலை. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள். I, I' என்னும் கோணங்களை ஒப்பிடுவதன் மூலம், அப்ப இங்க எனக்கு I' வந்து கிடைக்கப்பட்டது 4.8 எனக்கு I கிடைச்சது எவ்வளவு, 56.8. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். போலி வைரத்துடன் ஒப்பிடும் போது வைரத்தின் பிரகாசம் மிக உயர்வாக இருப்பதற்குரிய காரணம் ஒன்றை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்கிறான். மற்றது முழு அகத்தடிப்படையத்துக்குரிய ஐயோட ஒப்புடைக்குள்ள, இது போலி வைரத்துக்கானது 4.8, இங்க 56.8டா. இப்ப இதுல உங்களுக்கு விளங்கணும் இதுதானா, 56.8ல படுகிற நேரமே இவருக்கு என்ன நடக்குது, முழு தெறிப்படைய ஆரம்பிக்கிறார் என்று சொன்னா, இங்க ஐயினது பெருமானம் 56.8 விட கூட 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 இவர் உள்ளுக்குள்ள முழு தெரிப்படைகிற தன்மை கூடுமா குறையுமா? என்ன நடக்கும்? இங்க ஐயினுடைய பெருமானம் கூட முறிவு முறிகோணம் கூடுமா குறையுமா?
படுகோணம் அதிகரிக்க அதிகரிக்க முறிகோணம் என்ன செய்யும்? கூடும். முறிகோணம் கூடினா இங்க இந்த இடத்துல ஆர் பிளஸ் சிஜி என்று வரும்போது, ஆர் கூடும் போது இங்க அவதி கோணத்துல பெறுமானம் என்ன செய்யும்? குறையும். குறையும். அப்ப குறையுதுன்னு சொன்னா குறைய 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 முழு உத்தரிப்படைகிற தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போக போகுது என்ன? அப்ப எனக்கு இங்க சிடியில முழுவுத்தறிப்படையோனுமா இருந்தால் ஐயனது கோணம் வந்து கிட்டத்தட்ட 56 தசம் எட்டா இருக்கணும் வைரத்துல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 தசம் 8லயே இங்க முழுவுத்தறிப்படை. அப்ப ரெண்டோட ரெண்டையும் ஒப்பிட்டா ஐ தான் பெருசா இருக்க போகுது. I1லும் பார்க்க அதே மாதிரி நாங்க இன்னொரு வரிப்படம் ஏற்கனவே ஒன்று கூறி வச்சுக்கிறோம். என்ன மூன்றாவது மூன்றாவதுல வந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இங்க படுகோணம் பூச்சியம் என்ன செங்குத்தா படுதுண்டா, இந்த இடத்துல படுகோணம் பூஜ்ஜியம். படுகோணம் பூஜ்ஜியமா குறைவா இருக்கிறாள் என்ன செய்யறார்? வாரர் இந்த இடத்துல முழு உத்தரைப்படைகிறார், வெளியில போயிடுறார். அப்ப இந்த இது வந்து இது வந்து பிரகாசம் குறைவான ஆளா இருப்பார். அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா படுகோணம் பெருமானம் கூட 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 முழு உத்தரைப்படைகிற அளவு வந்து இங்க கூடி கொண்டு போகுது. பாருங்க இந்த பக்கத்துல முழு உத்தரிப்படையுது, இந்த பக்கத்துல முழு உத்தரிப்படையுது, இதுல வந்து பட்டுத்தான் வெளியில போகுதுண்டா. உள்ளுக்குள்ள முழு உத்தரிப்படை கதிர்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. ஆனா இதுல ஒரு கதை என்ன, இதுல பட்டு இதுல பட்டு வெளியில போயிடுது. இப்படி போறதால பிரகாசமங்களுக்கு குறைவா இருக்கும். ரெண்டையும் ஒப்பிட்டு சொன்ன விளங்குதா இல்லடி? விளங்க அடிக்கலுங்க நான் சொல்றேன். என்ன விளங்கு சொன்ன விஷயம் விளங்குதா? இப்ப இதுலடா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல இங்க படுகோணம் என்னது? பூச்சியம். படுகோணம் பூச்சியம்ன்றது படுகோணம் வந்து மிக குறைவான பெருமானத்தை உடையது. இப்போ மிக குறைந்த பெருமானத்தை உடைய இருக்குது என்று சொன்னா இவர் என்ன செய்வார்? வந்த பாதை வழியே இவர் திரும்பி போயிடுறாரு. இங்க செங்குத்தா வந்து பாடுறார், அப்ப இங்க முழு உத்தரிப்படைஞ்சு ஒரே ஒரு முழு உத்தரிப்படைஞ்சு திரும்ப இங்க போயிடுறாரு. ரெண்டு இதுல ஒன்று இதுல ஒன்று நடந்து வெளியில போயிடுறாரு. நான் இங்க இதனுடைய படுகோணத்தை அதிகரிச்சு கொண்டு வர வரத்தான் இங்க என்ன நடக்குது? முழு உத்தரிப்படைகிற அளவு வந்து அதிகரிச்சு கொண்டு வருது. அப்ப எனக்கு வைரம் வந்து ஜொலிக்கணும்டா, பிரகாசமா இருக்கணும்னு சொன்னா இங்க முழு உத்தரிப்படைகிற அளவு வந்து என்ன செய்யணும்? அதிகமா இருந்தா தான் அவர் வந்து என்ன செய்யலாம், பிரகாசமா இருக்கும். சோ அப்படி இருக்கணுமா இருந்தால் இங்க படுகோணம் கூடினால் வைரத்துக்குத்தான். ஆகவே அதாலதான் இந்த வைரம் வந்து பிரகாசமானதாக இருக்கும். அப்ப நீங்க இதுக்கு எழுதலாம், முகம் சீக்கமடியில் முழுவுத்தறிப்படைவு முழுவுத்தறிப்பு அடைவதற்கான படுகோணம் ஐயானது. வைரத்துடன் ஒப்பிடும் போது போலி வைரத்துக்கு மிக குறைவாக காணப்படுகிறது. இதனால் முகம் ஏபிக்கு ஏறத்தாழ செங்குத்தாகப்படும் கதிர்கள் வினா 3 வரையப்பட்டவாறு ஏபியிலிருந்து வெளியேறும் என்று எழுதினீங்கன்னா போதும் இருக்கூடியது. இதுல யாருக்கும் இன்னும் பழங்காட்டி சொல்லுங்க, நான் வேற விதமா ஏதாவது சொல்ல எழுமான்னு பாக்குறேன்.
சகி நோக்கியா? ஓகே. அடுத்தது, வைரமானது பிரகாசிப்பதற்கு அதன் உயர் முறிவுச் சுட்டி மட்டுமன்றி அதன் வெட்டுக்கோணமும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்யும் காரணியாக அமைகின்றது. இக்கூற்று உண்மைத்தன்மையை பரிசீலிப்பதற்காக வெட்டுக்கோணம் மிகவும் குறைவாக கொண்ட ஷெலோகன் மாதிரி ஒன்றை வெட்டுக்கோணம் மிக உயர்வாக கொண்ட 25 பாகை மற்றும் 80 பாகை மாதிரி ஒன்றை கருதுக. இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் வினா பி நாலில் கணிக்கப்பட்ட படுகோணம் ஐயில் படுகின்ற ஒளிக்கதிர்களின் பாதையை ஒரு 3 உமது விடைத்தாளில் பிரதி செய்து பூரணப்படுத்துக. கணிப்பு அவசியம் என்று சொல்லி சொல்றார். ஸோ இப்போ இதில் நாங்கள் ரெண்டையும் பாவிச்சு கீரிக்காட்டப்புறம் அப்படி அந்த கதிர் வரிப்படம் அமையும் என்று சொல்லி ஒன்று வந்து 45 விட கூட, இன்னொன்று 45 விட குறை. ரஃபா நீங்க கிரி பாருங்க பாப்போம் எப்படி வரும் பாப்போம். ஒன்று வந்து 25 பாகை மற்றது 85 பாகை. ரைட், அப்போ என்ன நடக்கும் எடுக்கிறங்க பாப்போம். தந்திருக்கிற தரவை பாருங்க. பி நாலில் கணிக்கப்பட்ட படுகோணம் ஐயில் படும்போது ரெண்டா 56 தசம் சொச்சத்தில் படும்போது என்ன நடக்கும்? டைம் இவர் என்ன செய்ய போறார்? முறிய போறார். இந்த பக்கத்துல என்ன நடக்கும் என்றுதான் எனக்கு தெரியாது. அதைத்தான் கிறோம்.
இப்ப நான் என்ன செய்வேன்டா, இதுல ஒரு நிலைக்குத்து செங்குத்து கோடு கீறி விடும், அப்படி நிலைக்குத்தா கீறினா இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் எவ்வளவுன்னு சொல்லி. இது 25, இது 90, இது கட்டாயம் 65 இருக்கணும். அப்போ எனக்கு 180 வரும். அப்போ இது 65டா, இது என்ன கோணத்தில் வந்து படுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ் அண்டு போடுவோம். இது எக்ஸ் அண்டு போட்டால் இது இது ஐ என்று சொல்லி தந்தவங்க. ஸோ ஐக்குரிய முறிகோணம் எனக்கு தெரியும். ஐக்குரிய முறிகோணம் வேலை வந்தது, ஐக்குரிய முறிகோணம் இங்கே இருக்கு 20.4 பாகை. அப்போ இது வந்து 20.4 இருக்கப்போ இந்த முறிகோணம் 20.4. இது 20.4டா, ரெண்டு நிலைக்குத்து கோடு. அப்ப இந்த கோணமும் கட்டாயம் 20.4. இந்த கோணம் எனக்கு தெரியும். அப்ப எக்ஸை கண்டுபிடிப்போம்னு சொன்னா 65ல இருந்து 20.4 கழிச்சு விடும். எக்ஸாமன் 65 சைய 20.4 ரெண்டு வரும்போது எனக்கு இதில் எக்ஸுக்கான பெறுமானம் பெறும். எவ்வளோ வருண்டா இதை சுருக்கினா? ஆ சாரி சாரி, மாறி போட்டேன். இது இது 65டா, இதுதான் 65. சாரி சாரி சாரி, அது 75 தானே? 75 சார். இல்லடா இது 90. 25னா இது 65. அதே 180 வரும் முக்கோணி. இது 65 இல்லை, சாரி இதில் மாறி கொடுக்குறேன். இது 65 வராது. இதில் பார்த்தீங்கன்னா 65ன்றது இது குத்தெதிர் கோணம் என்றா, இது 65டா, இதுதான் 65. அப்போ இங்கே 65 + 20.4 + எக்ஸ் வந்து 90க்கு சமனாக இருக்கும். அப்போ எக்ஸினுடைய பெறுமானம் எங்களுக்கு வரும் 90 சய
எண்பத்தி அஞ்சு தசம் நாலு. அப்போ கழிச்சு விட்டா எனக்கு எவ்வளோ வரும்? பதினாலு தசம் ஆறு பாகை. எங்களை சிடி எவ்வளோ வந்தது? அவதிக்கோணம் சார் இது நாலு தசம் ஆறு பகை சார், எவ்வளோட? நாலு தசம் ஆறு பகை சார், என்னன்றா? 90ல தானே சார் கழிக்கிறோம். ஆ சாரி சாரி சார், 90. சரியா, நாலு தசம் ஆறு தான். நாலு தசம் ஆறுன்னும் போது இந்த அவதிக்கோணம் சிடி டயமண்டினுடைய அவதி கோணத்திலும் பார்க்க, இந்த நாலு தசம் ஆறுன்றது மிக 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 என்ன சின்ன கோணம் தானே. அப்போ இங்கே அவதி கோணத்திலும் பார்க்க இந்த நாலு தசம் ஆறு குறைவான். இப்போ அவதி கோணத்திலும் பார்க்க குறைவான கோணத்தில் படுது என்று சொன்னால் இவர் என்ன செய்ய மாட்டார், முழுவாக திரைப்பு அடைய மாட்டார். அப்போ என்ன செய்வார், இந்த பக்கத்திலேயே வெளியில் முறிவடைய போகிறார். முறிவடைஞ்சு போகுது. அப்ப இதுல கணித்தல் முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க, பட் நாங்க கணித்தல் செய்யலாம செய்யாம இதை கண்டுபிடிக்கல தானே. ஓகே, அது விளங்கிச்சா எப்படி கண்டுபிடிச்சாண்டு? மதினாத்தாக்கள் நிக்கிறீங்களா? மதுனா தினமா யோகியா? ரைட், அதே மாதிரி இதுல கண்டுபிடிங்க. ஆகும் எண்பதுக்கு எண்பத்தஞ்சுக்கு என்ன? எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுக்கு என்ன நடக்கும்? இப்போ இதை நான் வை என்று போடுறேன். ஸோ வையை கண்டுபிடிக்கலாம். 90ல இருந்து கழிச்சு விடுங்க 35.4. ஆகவே வையினுடைய பெறுமானம் பெறும் சார் அது 80 பகை சார். 80ஆ? ஓ சார்,
ஸோ இங்கே 59.6 பாகைண்டு வரப்போகுது. அப்போ இங்கே 59.6 அவதி கோணம் நீங்கள் கண்டுபிடித்தது சிடியிட பெருமானம் 24.6. அப்போ சிடியை விட இந்த வை பெருமானம் கூட. அப்போ முழு அகத்தறிப்படைய போகுது. இவர் என்ன கோணத்தில் வந்து பட்டாரோ அதே கோணத்தில் முழு திரைப்படை. ஸோ அப்போ ஐடியா இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன என்ன மாதிரி அவதி கோணத்தில் கேள்வி வந்தால் செய்கிறேன்னு சொல்லி. ஸோ இதில் எதுவும் முழங்காட்டி கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். சார் கடைசி படத்தில் எவ்வளோ காட்டினா போதுமா சார்? ஒருத்தர் முழுவதை படையிற இது மாதிரி கட்டி காட்டினா. ஓ இதில் என்ன நடக்கும்னு சொல்லி காட்டினா காட்டுங்க. இது கங்கால் நடக்கிறது தேவையில்லைங்க சார். தேவையில்லை தேவையில்லை, கேட்டோம் நான் ஒன்று உங்கள்கிட்ட இல்லையே. இது உள்ளுக்கு நடக்கிறதுன்னு சொன்னால் முழுசாக எத்தனை காட்டணும் சார் இல்லையா? இதுக்கு முதல் கேள்வியில 56.8 பாகைக்கு இதோட குறையப்படுறது எல்லாமே முழுவதை தெரியப்படியுமா? அப்படின்னா நாங்க இப்ப வயிறு என்னடா இப்ப இதுல இதனுடைய அவதி கோணம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் சிடி பெருமானம் இருக்குல்ல 24.6 பாகை, இதுதான் என்னது வைர வைரத்துக்கும் வலிக்குமான அவதி கோணம் இது. அப்ப எனக்கு இந்த இதுல வந்து படுகிற கோணத்தினுடைய அளவு வந்து இந்த இருக்கலாம் சிடி ஆரம்பத்தில் அவன் சிடி என்று தரும்போது முழு திரைப்படையும் வந்து தந்துக்கிறான். அப்ப இந்த இனி வறந்து படக்கூடிய ஒளிக்கதிரினுடைய கோணங்கள் சிடியை விட கூடுமா இருந்தா அவ்வளவும் முழு திரைப்படையும், குறையுமா இருந்தா வழியில முறிவடையும். அதைத்தான் அவன் இப்ப இந்த கோணத்தை மாத்தி போட்டு ரைட் இந்த கட் இந்த கோணத்தை மாத்தி போட்டு இப்ப முறிவடையுமா அல்லது உள்ளுக்குள்ளாக தெரிவிப்படையுமான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். அப்ப இந்த கட் வந்து குறைவான கோணம் என்றதால நான் இதை கணிச்சனான் இந்த கோணம், அதாவது இது இந்த இந்த பக்கத்துல படுகிற படுகோணத்தினுடைய கோணம் வந்து 4.6 இருக்குது, இது வந்து அவதி கோணத்திலும் பார்க்க குறைவு. அப்ப இங்க வந்து இவர் முழு தெரிவிப்படைய மாட்டார், வெளியில முறிவடைவர். ஆனா அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 80 பாகை கட்டுள்ள அந்த டயமண்ட்ல பார்த்தா இதுல வந்து படப்போற இந்த ஒளிக்கதிரினுடைய கோணத்தை நான் கணிச்சா எனக்கு 59.6 வருது. அப்ப எனக்கு இதுல அவதி கோணம் வந்து அதாவது இவர் முழு திரைப்படையறதுக்குரிய ஆக இழிவு நிலை தான் அந்த அவதி நிலை என்று பார்த்தினாங்க. அப்ப அந்த அவதி நிலைக்குரிய கோணம் 20.27 பெருமானம் தானே வந்து அதோட பிள்ளைகள் இது பெருமானம் கூட 59.6 இவர் முழு திரைப்படைவர்னு சொல்லி நான் குறிக்காட்டேன். 45 பாகையா இருக்கக்குள்ளயோ இருக்கக்குள்ள 56.8 பாகையில முத வெளியேந்து வர்றது பட்டுச்சுன்னா உள்ளுக்கு அதுல அதோட குறைவப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே முழுகத்தை இப்படியுமா? 45 இருக்கக்குள்ள அந்த ஐ வந்து நாங்க கண்டு வந்தோம் 56.8 அதை விட இங்க முழு திரைப்படையறதுக்குரிய கோணம் தான் நாங்க பாத்துறோம். அங்க எவ்வளவு 50.62 பாத்துறோம். ஓ அப்ப எனக்கு முழு திரைப்படையோணம்டா இந்த வந்து படுகிற இந்த இந்த பக்கத்துல படுகிற படுகோணம் வந்து 56.8 அந்த பாகைய ஆக்கோணும், மினிமம் அவ்வளவு ஆக்கோணும் அல்லது அதுக்கு கூட ஆக்கினா தான் இவர் என்ன செய்வார்
முழு உருத்தி அடிப்படையார். அதை விட குறைஞ்சா இங்க என்ன நடக்காது? சாரி, அதை விட கூடினாவா குறைஞ்சா இருக்கு? அப்ப அந்த இதுல போட்டு கணிச்சு பாருங்க. குறைஞ்சாதானே சார் ஆர் குறையும், அப்ப சிடி கூட பெருமாள் கிடைக்கும். சரி சரி, ஓ குறையும் 50, அதை விட கூட கூடாது, மேக்சிமம் பெருமானம் வரும். அப்ப நாங்க அந்த கேள்விக்கு வைரத்துக்கு வந்து சைவர்ல இருந்து 56.8 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு, ஆனா கண்ணாடி சைவத்துல இருந்து 4.8 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிடுறாதா? சொல்லலாம் சொல்லலாம்.